ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மழையில் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நின்னோம்னா உடம்புல இருக்க இந்த பிரச்சனை சரியாடும் அப்படின்னு சொல்லி இதை வந்து எங்கள் மாமனார் சொன்னாங்க. நானும் வந்து முன்னாடி நாள் கொஞ்சம் வெளியிலலாம் போய் சுற்றிட்டு வந்ததுனால வெயில் பயங்கரமாக இருந்தது. அதனால் வந்து எனக்குமே வேர்க்குரு ஃபுல்லாக வந்து வந்தது. அந்த கழுத்து பக்கம், அந்த பக்கம் பின்னாடி முடி நிறைய இருந்ததுனால இப்போ வந்து நான் கையிலெல்லாம் இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்டே ஸ்காம் சொல்லிட்டேங்கன்னா அப்போ வந்து மாமனார்கிட்ட சொன்னாங்க. மாமனார் சொன்னாங்க, மழை வருது, மழையில் ஒரு 10 நிமிஷம் நில்லு, சரியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மழையில் நின்னால் 10 நிமிஷம் சரியாக போகணும்னா, ஆமாம், மழையில் நின்னால் உடனே வேர்க்குரு வந்து சரியாக போயிடும், இல்லை தோலில் இருக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் சொன்னாங்க. நானும் அப்படியா, சரி கொஞ்ச நேரம் நிற்கலாம்னு சொல்லிட்டு, நமக்கு வீட்டில் பர்மிஷன் கிடைக்கும் போது இதுக்கப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் சரின்னு சொல்லிடவே நான் போய் நல்லா மழையில் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டேன். உண்மையாங்க, வேர்க்குரு உடனே போயிடுச்சு, ஆனால் என்ன சளி பிடிச்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி வேர்க்குரு இருக்குது, அதை சரி பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து மழை தண்ணி வெளியிலேருந்து அப்படியே எதுலேயும் படாமல் வருது இல்லைங்களா, அங்கே வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதை வடிகட்டிட்டு இதை காட்டன் துணியில் வேர்க்குரு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால வேர்க்குரு உடனே வந்து சரியாக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். எனக்கு வந்து ஏற்கனவே கோல்டு நல்லா பிடிச்சிருந்தது லைட்டாக. சரி எப்படியும் மேடம், நான் வந்து ரெமெடி குடிக்க தான் போகிறேன், அதனால் அப்படியே இதை வேர்க்குருவையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அப்படியே நனைஞ்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வேர்க்குருவெல்லாம் எனக்கு சுத்தமாக அந்த நமைச்சலும் தெரியலைங்க. அவ்வளோ வந்து உடனே சரியாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது. இதுக்கு தான் அந்த கால மெடிசன்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே நேச்சுரலாக நம்ம ரெமெடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம தான் இப்போல்லாம் மெடிசன்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸே வாங்கி அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே மாற்றிக்கிறோம். உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1900 வீடியோஸ் கிட்ட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம நேச்சுரலான ரெமெடிஸ், நேச்சுரலான பேபி ஃபுட், நேச்சுரலான இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கூடவே ரெசிபீஸும் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. என்னன்னு தெரியல, நாம் மட்டும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வியூஸ் அந்தளவுக்கு வரவே மாட்டேங்குது. ஆனால் எல்லா வீடியோஸும் நான் புதுசாக தான் பண்ணி போட்டுட்ருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் தினந்தனம் நல்ல புதுசு புதுசாக வீடியோஸாக டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அதோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தான் பண்ணுவேன். பரவாயில்ல, பார்க்குற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காச்சும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.